வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வல்லாரை கீரை துவையல். சிறு குழந்தைகளுக்கு நினைவு திறனை வந்து மேம்படுத்துறதுக்கும் வயசான காலத்துல மறதி நோய் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த வல்லாரைய வந்து பயன்படுத்தலாம். வல்லாரை உண்போரிடம் மல்லாடாதேன்னு ஒரு பழமொழி இருக்கு, அந்த பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வல்லாரைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு கிட்ட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்து அவங்களுடைய நினைவு திறனை மேம்படுத்துவோம். நினைவு ஆற்றலை வந்து தூண்டக்கூடியது, அதே சமயத்தில் மூளை வந்து என்னைக்கும் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு இது துணை புரியுது. இந்த வல்லாரைக்கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு துவையல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1 டீஸ்பூன், இது வந்து துவரம் பருப்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 5 பூண்டு, கருவேப்பிலை. வல்லாரைக்கீரையை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மிளகாய், தேங்காய், உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதுல வந்துட்டு துவரம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம், கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம், உளுந்து ஒரு 1 டீஸ்பூன் போல சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க, மணம் வர முடியும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வணங்கட்டும், ஒரு 1 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திக்கங்க. பருப்பு வந்து ஒரு அரைவாசி போல வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 போல சேர்த்திக்கலாம், பூண்டு ஒரு 5 பல் சேர்த்திக்கலாம், தேவையான அளவு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்க வல்லாரைக்கீரையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வல்லாரைக்கீரை வந்து நல்லா வணங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு 2 கீரல் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம், அதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனால நம்ம மைய அரைச்சிட்டோம்னா நம்மளுடைய வல்லாரைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பொதுவாக செரட்டோனின்கிற அமிலம் இருக்கு, அதனால இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நினைவு திறனை வந்து மேம்படுத்தும். அதே சமயத்தில் வந்து பல்லில் இருக்கிற கரையை போக்குறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் இந்த பொடியை வச்சு தேய்ச்சிங்கன்னா பல்லில் இருக்கிற மஞ்சள் கரையெல்லாம் போயிடும். கண்கள் வந்து சிவப்பாக இருக்கிறது, உடல் உஷ்ணமாக இருக்கிறது, அந்த சமயத்துலலாம் இந்த கீரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். குடல் புண்ணு, வாய் புண்ணு இது மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து வாயில் வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு 2-4 தலையை போட்டு மென்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்தும், அதே சமயத்தில் ரத்த சோகை வராமல் காக்குது. சிறு குழந்தைகளுக்கு நினைவு திறனை மேம்படுத்துறக்கும், வயதான காலத்தில் வந்து மறதி நோய் வராமல் இருக்கிறக்கும் நீங்கள் இந்த கீரையை வந்து வாரம் இருமுறை பயன்படுத்துங்க. வல்லாரைக்கீரை சட்னிக்கு நம்ம எல்லாம் வணக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க, புளி சேர்க்க வேண்டாம். வல்லாரைக்கீரை செய்யும் போது புளி நம்ம சேர்த்தனோம்னா அதோடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். அதனால வல்லாரைக்கீரை துவையல் அல்லது சட்னி செய்யும் போது நீங்க வந்து புளி சேர்த்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வல்லாரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை மையா அரைச்சிருக்கோம். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடுசாதத்துக்கு கூட குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுடைய நினைவு திறன் மற்றும் மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து கொடுத்தீங்கன்னா, வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நினைவு திறன் மேம்படும், படித்ததெல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.